ஹலோ எவ்ரிவன், முஜீப் ஹியர். இந்த வீடியோ தமிழில் பற்றி தெரிஞ்சிருக்கோம். அதாவது இந்த வீடியோ வந்து உங்களை பயன்படுத்துறதுக்காக கிடையாது. சப்போஸ் நம்ம தமிழ் பசங்க ஸ்டூடெண்ட்ஸு இங்கே இருக்கீங்க, அப்படி இல்லை இங்கே இருக்க தமிழ் நம்ம பீப்புளுக்கு சப்போஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்க வர்றப்போ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கு COVID-19 டெஸ்ட் பாசிட்டிவ், ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆகிட்டேன். லைக் 10 டேஸ் ஆச்சு, ஸோ ரெக்கவரும் ஆகிட்டேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தது எனக்கு. ஃபீவர், உடம்பு வலி, பயங்கர உடம்பு வலியாக இருந்தது. அதுக்கப்புறம் லைட்டாக கோல்டு, அந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தது. ஸோ இருந்தனால சரி, எதுக்கும் ஒரு சேஃப்டிக்காக டெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் நான், ஃபஸ்ட்டு ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணேன் நான். சரி, செல்ஃப் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணேன். ஆன்லைனில் செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் இருக்குது, அதில் போயிட்டு என்ன பண்ணேன், ஸ்டார்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, ஆர் யூ கரண்ட்லி எக்ஸ்பீரியன்சிங் எனி ஆஃப் தீஸ் இஷ்யூஸ், கால் 911 இஃப் யூ ஆர் அப்படின்னு சொல்லி. சிவியர் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங், அதாவது சீரியஸான சுச்சுவேஷனில் கால் 911 அப்படின்னு சொல்லி ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சிவியர் டிஃபிகல்ட்டி ப்ரீத்திங், சிவியர் செஸ்ட் பெயின், ஃபீலிங் கன்ஃபியூஸ்ட் ஆர் அன்ஷுர் ஆஃப் வேர் யூ ஆர், லூசிங் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே எனக்கு இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் கேட்டிருக்காங்க, 18 to 29 years old. அப்புறம் போஸ்டல் கோட். ஃபீவர் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபீவர் வந்து இருந்தது, பட் 100 degrees Celsius மேலே இல்லை, ஸோ அதை நான் செலக்ட் பண்ணல. சில் பார்த்தீங்கன்னா இருந்தது. அதுக்கப்புறம் காஃப் தட்ஸ் நியூ ஆர் வர்ஸ்னிங், அது கிடையாது. பார்க்கனிங் காஃப் அதுவும் இல்லை. ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத், சோர் த்ரோட், டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோயிங், ரனி நோஸும் இல்லை எனக்கு. ஸ்டஃபி ஆர் கன்ஜஸ்டன் நோஸ், யா அந்த பிரச்சனை இருந்தது. டிக்ரீஸ் ஆர் லாஸ் ஆஃப் டேஸ்ட் ஆர் ஸ்மெல், அதுவும் இருந்தது. பிங்க் ஐ, ஹெடேக் தட்ஸ் அன்யூஷுவல் ஆர் லாங் லாஸ்டிங், அவ்வளோ ஹெடேக் லைட்டாக இருந்தது, மைல்டாக, பட் இவ்வளோ ஹெடேக் கிடையாது. ஸோ அதையும் நான் செலக்ட் பண்ணலை. மசில் ஏக்ஸ் தட் ஆர் அன்யூஷுவல் ஆர் லாங் லாஸ்டிங், அது இருந்தது, ஸோ அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரீம் டயர்னஸ் தட் இஸ் அன்யூஷுவல், யா அதுவும் இருந்தது. ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தேன். ஆர் யுவர் சிம்டம்ஸ் நார்மல் ஃபார் யூ, கிடையாது, திஸ் இஸ் நாட் நார்மல். அதுக்கப்புறம் எத்தனை டேஸ் வென் டிட் யுவர் சிம்டம்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் 2 weeks, அதாவது 2 to 6 days அது மாதிரி கொடுத்தேன். ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் யுவர் ஆன்சர் வி ரெக்கமெண்ட் தட் யூ டெஸ்டட் யூ கெட் டெஸ்டட் பிகாஸ் யூ ஹாவ் சிம்டம்ஸ் ஆர் க்ளோஸ் கான்டாக்ட் ஆஃப் சம்மன் ஹூ கரண்ட்லி ஹேஸ் COVID-19 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே அப்படியே போனால் பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் லொக்கேஷன்ஸ் நியர் யூ அப்படின்னு சொல்லி லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 minute ட்ரைவ் தான். நான் யாரையும் கூப்பிட்டு போகல, தனியாக தான் போனேன். போயிட்டு பட் போகிறப்போ ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு க்ளவ்லாம் போட்டு போனேன் ப்ராப்பராக. அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட்டில் வந்து கோவிட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும் தனியாக சின்ன மாதிரி ஒரு கேம்ப் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போனோடனே என்னோடய ஐடி கொடுத்தேன். ஐடி வந்து ஹெல்த் கார்டு கேட்டாங்க, பட் எனக்கு ஹெல்த் கார்டு இங்கே இல்லை, இன்னும் வாங்கலை. ஸோ லைசன்ஸ் மட்டும்தான் கொடுத்தேன். அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தோடனே இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துக்கிட்டாங்க, அதாவது நீங்கள் ஏன் வந்தீங்க, அதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சிம்டம்ஸ் வந்தது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிட் டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இயர்பட்ஸ் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன நீடில் இருந்தது, பிளாஸ்டிக் நீடில். அந்த நீடில் பார்த்தீங்கன்னா லைக் நோஸ்குள்ளே விட்டாங்க. விட்டு அதை கொஞ்சம் அவ்வளோ பெயின் இல்லை, பட் ஒரு மாதிரி ஒரு அன்ஈஸியாக ஒரு ஃபீலிங் இருந்தது. அதுக்கப்புறம் அதை எடுத்து அவங்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டேன் இந்த மாதிரி வெனவல் கிட்மெண்ட் ரிசல்ட்ஸ் அப்படி கேட்டதுக்கு, இட்ஸ் கான் டேக் அட்லீஸ்ட் லைக் கப்புள் ஆஃப் டேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருந்தாங்க. அதாவது நான் என்னென்ன பண்ணணும், எப்படி செல்ஃப் ஐசோலேட் பண்ணணும், யாருக்கிட்டையும் அவாய்ட் கான்டாக்ட் வித் அதர், ஸ்டே ஹோம், இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருந்தாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் பார்த்தீங்கன்னா என் பேர், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் எனக்குன்னு தனியாக ஒரு மெடிக்கல் ரெக்கார்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ரிசல்ட்ஸை இந்த வெப்சைட்டில், இங்கே வெப்சைட்டும் மென்ஷன் ஆகிருக்கு, இந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த டீட்டெயில்ஸை நான் போடுறப்போ எனக்கு ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரிசல்ட்ஸ் வர பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2-3 டேஸ் ஆச்சு. அந்த 2-3 டேஸில் பார்த்தீங்கன்னா நான்
வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணேன், ஸோ ஓகே மேபி பாசிட்டிவாக இருக்க சான்சஸ் நிறைய இருக்குன்றதுனால நான் என்ன பண்ணனும், ஒரு சின்ன டேபிள் மட்டும் எடுத்து என்னோட ரூம் அந்த கார்னரில் வச்சுட்டேன். ஸோ தட் என்ன சொல்கிறது, என்னோட ரூம்மேட்ஸ் வந்து எனக்கு ஏதாச்சும் ஃபுட்டு கொடுக்குறப்போ அதில் வச்சுருங்க, ஸோ நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கான்டாக்ட்லெஸ்ஸாக இருப்போம் அப்படின்றதுக்காக அதை மட்டும் பிளான் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சரி ரூம் விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ரூம்லேயே ஐசோலேட் பண்ணிட்டேன். அந்த 2-3 டேஸ் பார்த்திங்கன்னா என்னால் சாப்பாடு எதுவும் சாப்பிட முடியல. ஸோ நான் வந்து கஞ்சி மட்டும்தான், செமி லிக்விடு, அதுக்கப்புறம் சூப் குடித்தேன், ஃப்ரூட்ஸு ஜூஸு இந்த மாதிரி லிக்விட் ஐட்டமாக நிறைய இன்டேக் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் டேட்ஸு, டீக்கு பதிலாக பார்த்திங்கன்னா பாலில் மஞ்சள் தூளும் அந்த பேப்பரும் போட்டு குடித்தேன். ஸோ அதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கு அந்த சளிக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கபசர குடிநீர்னு சொல்லி ஒரு பேக் கொடுத்துருந்தாங்க, அது ஒரு 2-3 டைம்ஸ் குடித்தேன் நான். சரி, அதுக்கப்புறம் இப்போ டொரண்டோ பப்ளிக் ஹெல்த் அண்ட் சேஃப்டிலேருந்து கால் வந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொன்னாங்க, ஸோ ஐசோலேட் பண்ணிக்கோங்க, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எம்ப்ளாயருக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது நான் டெஸ்ட் எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், வரமாட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ஃபீவராக இருந்த, ஃபீவர் நிறைய அதிகமாக இருந்ததுனால இந்த டைலனால் அப்படின்னு சொல்லி டேப்லெட்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒவ்வொரு டேப்லெட் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பேராசிட்டமால் மாதிரி, ஸோ ஃபீவருக்கு அந்த மாதிரி பாடி பெயின் அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இதை மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ 2-3 டேஸ் இது தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட்ஸ் வந்தது, பாசிட்டிவ் வந்தது. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன பண்ணணும், வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதுவரை நான் வந்து காஷியஸாக இருந்தேன், அண்ட் எனக்கு தெரியும் மேபி இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் நான் என்ன நினச்சேன்னா, நிறைய குழுவில் நம்ம வெளியே சுற்றிட்டு இருக்கனால ஒரு 2-3 டேஸ் நிறைய வெளியே சுற்றிட்டு இருந்தேன். ஸோ வெளியே குழுவில் சுற்றிட்டு இருக்கனால மேபி ஃபீவராக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பாசிட்டிவ் வந்தோடனே எனக்கே கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னே தெரில. பட் அவங்க கால் பண்ணியிருந்தாங்க, கால் பண்ணிப்போ இந்த மாதிரி கேட்டேன். ஸோ நான் ஏதாச்சும் டாக்டரை விசிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன், திரும்ப போய் டாக்டரை பார்க்கணுமா இல்லை அட்மிட் ஆகணுமா அந்த மாதிரி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டதுக்கு எனக்கு அந்த அளவுக்குலாம் ரொம்ப அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை, ஐம் நாட் ஃபீலிங் லைக் சிவியர் எனி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி, ஐ டோன்ட் ஹவ் எனி சிவியர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்னதுக்கு சின்ஸ் யூஆர் யங் மேபி உங்களுக்கு அந்தளவுக்கு பிரச்சனை கிடையாது, பட் இருந்தாலும் வீட்லேயே நீங்கள் ஐசோலேட் பண்ணுங்கள், டாக்டர்லாம் எதுவும் விசிட் பண்ண தேவையில்ல, ஒரு 10 டேஸ் வரை நீங்கள் வந்து ரூம் விட்டு கூட வெளியே போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதாவது கட்லரிஸு பிளேட் அந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக வச்சு யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இங்கே கனடாவில் பார்த்தீங்கன்னா சிக்னஸ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி, இந்த கோவிட்னால சிக்னஸ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ்க்கு நீங்கள் வந்து அந்த பெனிஃபிட் அப்ளை பண்ணலாம். அதுக்கு சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் இருக்குது, அதாவது லாஸ்ட் இயர் வந்து ஒரு 5,000 எலிஜிபிள் டேக்ஸ் பேபிள் இன்கம் இருக்கணும், அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டு கனடாவில் இருக்கணும், அந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன் சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகணும், க்ரோசரி அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில், அதுக்கும் எங்ககிட்ட அதுக்கு சர்வீஸ் அது அந்த சர்வீஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா வெளியே போயிட்டு மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து க்ரோசரிஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதுவும் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், சரி 14 டேஸ்க்கு அப்புறம் நான் திரும்பவும் டெஸ்ட் எடுக்கணுமா அப்படி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து 14 டேஸ்க்கு அப்புறம் டெஸ்ட் எடுத்தால் திரும்பவும் பாசிட்டிவ்னு தான் வரும். ஸோ நீங்கள் இன்னொரு தடவை அஃபெக்ட் ஆனால் அண்ட் திரும்பவும் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டெஸ்ட் எடுக்கணும், அன்லஸ் நீங்கள் வந்து வி டோன்ட் ரெக்கமெண்ட் டு டேக் அனதர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் வந்து 10th அதாவது 10th நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு 2 டேஸ் வந்து மெடிக்கேஷன்ஸ் எதுவும் இல்லாமல், அதாவது நான் அந்த டைலனால் சாப்பிட்டேன்ல, ஸோ அதெல்லாம் எதுவுமே மெடிக்கேஷன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள், அதாவது ஃபீவர் எல்லாமே போயிடுச்சு கம்ப்ளீட்டாக இருக்கீங்க நார்மலாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெளியே போக ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஊரில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு போல். பட் இங்கே இப்போது திரும்பவும் ஸ்ப்ரெட் ஆக நம்பர்ஸ்லாம் நிறைய அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஆண்டோரியோ வைஸ் பார்த்தீங்கன்னா ஆம்பர் அலர்ட்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டே அட் ஹோம், அதாவது அன்லெஸ் ஆர் அன்டில் லைக் இஃப் யூ ஹாவ் எனி எமர்ஜென்சிஸ்
டோன்ஸ் எங்கேயும் வெளியே போகாதீங்க, ஸ்டே அட் ஹோம் அப்படின்னு சொல்லி அமர் அலர்ட்லாம் வந்துச்சு. கோவிட்ன்றது உண்மையிலே சீரியஸான ப்ராப்ளம். ஸோ அட்லீஸ்ட் இங்கே கொஞ்சம் செட்டில் ஆகிற வரை நம்ம எல்லாருமே ப்ராப்பராக இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, முடிஞ்சளவுக்கு நான் 10 டேஸ் 12 டேஸ் வரை ரூம்லேயே தான் இருக்க போகிறேன். அதுக்கப்புறம் மேபி 14 டேஸ்க்கு அப்புறம் என்னோடய எம்ப்ளாயருக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் வெளியே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக போகிறப்போ ஃபுல் ப்ரிகாஷன்லாம், ஆக்சுவலாக மாஸ்க்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன், பட் ஸ்டில் எங்கே எங்கே எனக்கு நான் எங்கே கார்ட் பண்ணேன் எப்படி வந்தது எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. பட் ஏன்னா நிறைய இடத்துல போயிட்டு வந்துட்டு இருந்தனால மேபி நிறைய பொருள்லாம் லிஃப்ட் தோறோம், எலிவேட்டரில் போகிறோம், அதுக்கப்புறம் கடைங்களுக்கு போகிறப்போ அந்த ஹேண்டில்ஸ்லாம் தோறோம். ஸோ நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் இங்கே கனடாவில் இருக்கவங்க, இந்தியாவில் கூட இப்போதைக்கு இந்தியாவில் ஐ திங்க் இப்போ எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு போல். ஸோ எனிவே முடிஞ்சளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பீஸ் அவுட்.